வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு தமிழ் மூவி 360. நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது மூவிஸ் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த வீடியோஸ் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் போட ட்ரை பண்ணுறோம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 2014 ரிலீஸ் ஆன பிக் கேம்ங்கிற ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். படத்தில் யூஎஸோட பிரசிடென்ட் ஏர்ஃபோர்ஸ் ஒனில் ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த பயணம் மேற்கொள்கிறப்ப ஒரு டெரரிஸ்ட் குரூப் அவரோட ஏர்ஃபோர்ஸ் ஒன் பிளேனை சுட்டு வீழ்த்திடுறாங்க. அப்புறம் நம்ம பிரசிடென்ட் ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் விழுந்துடுறாரு. அந்த ஃபாரஸ்ட் ரஷ்யாவில் இருக்குது. பாதுகாப்பாளர்களுக்கு பிரசிடென்ட் விழுந்த இடம் தெரியாதனால பாதுகாப்பாளர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன பையன் பிரசிடென்ட்டை காப்பாற்றுறாரு. பிரசிடென்ட்டை அவர் இருந்த இடத்துல வந்து பார்க்குறாரு. அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது கைஸ். அவர் பிரசிடென்ட்டை எப்படி பார்க்குறாரு, அதுக்கப்புறமா அந்த பையன் எப்படி பிரசிடென்ட்டை காப்பாற்றுறாரு, அதாவது ஒரு வேர்ல்டுலே பவரான ஒரு பதவி யூஎஸ் பிரசிடென்ட்டுங்கிறது, அப்படிப்பட்டவர் ஒரு சின்ன பையன் எப்படி காப்பாற்றுறாங்கிறத அந்த படத்தோட கதை. கதையோட ஸ்டோரி லைன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை தான். இந்த படத்தில் நம்ம சாமுவல் ஜாக்சன் சார் தான் இப்போ யூஎஸ் பிரசிடென்ட்டாக வந்திருந்தார். அவர் வழக்கம் போல் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். அந்த படத்தில் வர சின்ன பையனும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். அண்ட் அந்த பையன் சின்ன பையனாலையும் அவன் ரஷ்யாவில் இருக்கனாலையும் அவனுக்கு அவர் யூஎஸ் பிரசிடென்ட்ங்கிறதே தெரியலை. அவன் அவரை ரொம்பவே ஒரு சாதாரணமான ஆளுமா ட்ரீட் பண்ணுறான். பட் பிரசிடென்ட்டுமே அதை ரொம்ப காமிச்சிக்கல. அந்த பையன் பிரசிடென்ட் கிட்ட பேசுகிற பேச்செல்லாம் ரொம்பவே ஒரு நகைச்சுவையாக இருந்துச்சு. அவன் ரொம்ப ஒரு சாதாரணமான ஆளுமா பேசினான். பிரசிடென்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரி இருந்தார். பிரசிடென்ட்டும் அந்த பையனும் காட்டில் இருக்க டெரரிஸ்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பிரசிடென்ட் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா நேச்சுரலாக எடுத்திருந்தாங்க. படம் பார்க்கும்போது ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே இல்லை. ஸோ ரொம்ப ரியாலிட்டியாக எடுத்திருந்தாங்க. அதுக்கு டைரக்டர் ரொம்பவே நம்ம பாராட்டிடணும். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஊரே சேர்ந்து கலாய்க்கிற ஒரு பையன் இந்த படத்தோட எண்டில் யூஎஸ் பிரசிடென்ட்டே காப்பாற்றி அந்த ஊருக்கே ஒரு முன்னுதாரணம் ஆயிடுறான். அந்த ஊரை சேர்ந்து அந்த பையனை பாராட்டுது. பட் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.4 தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, போர் அடிக்கலை, ரொம்பவே நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த படம் குழந்தைங்களோட சேர்ந்து ஃபேமிலியாகவே பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்லேயும் இருக்குது, நம்மளோட அமேசான் ப்ரைம்லேயே இருக்குது இந்த படம். தமிழ் டப்பில் நல்ல குவாலிட்டியிலே இருக்குது. தமிழ் டப்பில் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் கைஸ். கண்டிப்பாக பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படம். வித்தியாசமான கதை பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் கைஸ். எங்களோட சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு. எங்களோட இன்ஸ்டண்ட்டாக எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் மூவி 360 டிகிரி. ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்.